அரசியில் ஏற்பட்டுள்ள புதிய ஆபத்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பிரான்சில் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்ட நாய் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது நாயின் உரிமையாளர்களும் குரங்கம்மை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர் அத்துடன் பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு நாய்க்கும் சீல் ஏற்பட்டுள்ளது அறிகுறிகளை அடுத்து தங்கள் நாயை மற்ற நபர்களிடமிருந்து மற்ற செல்ல பிராணிகளிடமிருந்தும் விலக்கி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மனிதர்களிடையே பரவி வரும் இந்த நோயால் விலங்கிற்கும் பாதிப்பு இருப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது வைரஸ் மீண்டும் பிறகு ஏற்பட்டு மனிதர்களை தாக்குமா என்பது குறித்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அந்த தகவல்கள் மேலும் மேலும் தெரிவிக்கின்றன நோய் தொற்று ஏற்பட்டால் தனிமைப்படுத்துவது என்று சுகாதார தலைவர்கள் கூறுகின்றனர் மற்ற விலங்குகள் பாதிக்கப்படும் அபாயத்தை குறைக்க குப்பைகளை கவனமாக அகற்ற வேண்டியதன் அவசியத்தையும் உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது நாய்கள் மற்ற நாய்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ இந்த நோயை பரப்பும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நிபுணர் ஒரு தெரிவித்துள்ளார் குரங்கமையை நெருங்கிய தோளில் இருந்து தோலுடன் தொடர்பு கொள்வதன் மூலமும் வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவரால் பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் படுக்கை அல்லது துண்டுகள் போன்ற துணிகளை தொடும்போதும் பரவுகிறது உலகம் முழுவதும் சுமார் முப்பது ஐயாயிரம் தொற்றுகள் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பெரும்பாலானவை ஐரோப்பா மற்றும் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ளன பன்னிரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது